இது வந்துட்டு சொல்லி போச்சு. இனி நம்ம வீடியோல அதை பத்தி பார்க்க போறோம்னா, இப்போ நேத்தி பாத்தீங்கன்னா ஐபிஎல் மினி ஆக்ஷன் நடந்துச்சு. ஸோ அதுல பாத்தீங்கன்னா சிஎஸ்கே வந்து யார் யாரெல்லாம் எடுத்தாங்க, ஸோ அவங்க வந்து நம்ம டீம் செட் ஆவாங்களா, அதுக்கப்புறம் பிரெடிக்டட் லைன் அப்லாம் பார்ப்போம். ஸோ வாங்க நம்ம கண்ணன் கூட போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து பார்த்தீங்கன்னா மோயின் அலி. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் ஸ்பின்னர் மற்றும் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், ஒரு மிடில் ஆர்டர் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். ஸோ அவரை எடுத்தோம், ஒரு 7 crores நம்ம எடுத்தோம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓகே, ஒரு நல்ல ஒரு பிளேயர் தான். ஸோ கிளென் மேக்ஸ்வெலுக்கு கடைசி வரைக்கும் போனோம், பட் ஆர்சிபி அவரை தூக்கிட்டாங்க. ஸோ பரவாயில்ல, மோயின் அலி ஒரு சூப்பரான பிளேயர். ஸோ நானே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஓப்பனர் எடுப்பாங்களா, ஸ்டீவ் ஸ்மித் எடுப்பாங்களான்னு நினச்சேன். ஸோ அதுக்கப்புறம் நான் யோசிச்சதுன்னா ஒரு ஸ்டீவ் ஸ்மித்துக்கு போவாங்க, ஏன்னா ஓப்பனர்ஸ் கூட கொஞ்சம் பேர் இருக்காங்கன்னு நினச்சேன். பட் அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பின்னர்லாம் நம்ம சொல்லிட்டு அந்த குறையும் நிற்கிற மாதிரி ஒரு ஆஃப் ஸ்பின்னர் மற்றும் ஒரு பேட்ஸ்மேனாக எடுத்துட்டாங்க. ஸோ ஒரு நல்ல பிக்கு தான் அவர். என்ன என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மினி ஆக்ஷனில் ஒரு குட் பிக், என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பர் பிக்னால் நான் வந்து கண்டிப்பாக மோயின் அலி தான் சொல்கிறேன். சிஎஸ்கே பற்றி ஸோ அவங்க வந்து மோயின் அலி தான் எனக்கு தெரிஞ்சு சூப்பர் பிக், நல்லா எடுத்தாங்க. ஸோ எனக்கு இப்போ எனக்கு வந்து மோயின் அலி எடுத்தது ஐ எம் சாட்டிஸ்ஃபைடு. ஸோ நல்ல பிக் தான் எடுத்தாங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம கிருஷ்ணா பகவத்தும். ஸோ இவர் பார்த்திங்கன்னா நம்ம டீமுக்கு தேவை, ஒரு யூஸ்ஃபுல்லான பிளேயர் நம்ம டீமுக்கு கண்டிப்பாக அவர் தேவை. பட் நான் என்ன நினச்சேன்னா இவர் வந்து எடுத்தது கரெக்ட், ஆனால் வந்து ஒரு ஓவர் ப்ரைஸ் 9 crores அவர் கண்டிப்பாக ஒத்து கிடையாது. பட் அவர் நம்ம டீமுக்கு தேவை. இன்னும் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க நிறைய அதிக ப்ரைஸ்ன்ட்டு. ஸோ அது மினி ஆக்ஷன்னாலே இப்படி தான், ஏன்னா இப்போ வந்து கண்டிப்பாக இப்போ இந்த மினி ஆக்ஷனில் இப்போ சிஎஸ்கி தேவை ஒரு ஆஃப் ஸ்பின்னர். ஸோ ஸ்பின்னர்ஸ்னு வந்துட்டாலே இந்த மினி ஆக்ஷனில் அதிகமாக யாருமே இல்லை, முக்கியமாக இந்தியன் ஸ்பின்னர்ஸ். நிறைய டைமுக்கு இந்திய ஸ்பின்னர்ஸ் தான் தெரியும் வேணும், ஏன்னா நீங்கள் நிறைய பார்த்தீங்கன்னா நிறைய ஃபாரின் ஸ்பின்னர்ஸ் பார்த்தீங்கன்னா அன்சோல்டாக தான் போனாங்க. ஸோ இந்தியன் ஸ்பின்னர்ஸ்னு பார்க்கும்போது பியூஷ் சாவ்லா, ஹர்பஜன் சிங், அப்புறம் கிருஷ்ண பகவத் வந்து ஓரளவுக்கு ஐபிஎல்ல ஆடினவங்களாக இருக்காங்க. ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா இவங்க ஹர்பஜனையும் சாவ்லாவையும் நம்ம தான் விட்டுருக்கோம். ஸோ மீதி இருக்கிற ஒரே ஆப்ஷன் கிருஷ்ண பகவத் தான். ஸோ அவருக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ஃபுல் பிட் போயிருக்காங்க. ஸோ எனக்கு ஒருத்தரைச்சு ஓகே தான், ஏன்னா ப்ரைஸ் அதிகம். இதே அவங்க மெகா ஆப்ஷனுக்கு இதே இதில் போயிட்டாங்கன்னா கண்டிப்பாக இது தப்பு, நான் வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருந்திருக்க மாட்டேன். பட் இவங்க மினி ஆக்ஷனில் போயிருக்காங்க, ஆளுங்க இல்லை. இப்போ வந்து மீதியால் அன்கேப்டு டேஸ்ட் தான் இருக்காங்க, மீதி ஆளுங்களே இல்லை. ஸோ அதனாலதே இவங்க இவ்வளோ பிட் கொடுத்து போயிருக்காங்க. ஸோ ஓகே சாட்டிஸ்ஃபைட், ஓகே அவ்வளோதான், பரவாயில்ல. ப்ரைஸ் அதிகம் பட் யூஸ்ஃபுல்லான பிளேயர் தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்தது பார்த்தீங்கன்னா புஜாரா. ஸோ நிறைய பேர் வந்து டீஸ்லாம் பண்ணாங்க, புஜாரா வந்து என்னோட புஜாரா எடுத்து வச்சிருக்காங்க நானே பார்த்தேன். பட் எனக்கு தெரிஞ்சு ரெஸ்பெக்ட் தான் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டுக்கு, ஏன்னா அவர் ஆர்ஜே பாலாஜி, எல் பாலாஜி நம்ம பவுலிங் கோச் இருக்காருல்ல, ஸோ அவரே சொல்லியிருப்பாரு. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவருக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்குற விதமாக தான் அவர் எடுத்தோம். ஸோ அவரே சொல்லியிருப்பார் இந்த மாதிரி எனக்கும் ஐபிஎல் ஆடணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு. ஸோ அதுக்கு நம்ம ரெஸ்பெக்ட் கொடுத்துருந்ததுக்கு நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா அவர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நம்ம அவர் வந்து வால் 2.1 சொல்கிறோம். ஸோ ஜஸ்ட் ஒரு மிகப்பெரிய பேட்ஸ்மேன். ஸோ அவர் வந்து அவரே சொல்லியிருக்காரு நான் T20 ஆடணும்னு ஆசைப்பட்றேன் ஐபிஎல்ன்ட்டு. ஸோ அதுக்காக ஒரு 50 lakhs கொடுத்துருந்தது நம்ம ஒன்றும் பெரிய குறைஞ்சு போயிட மாட்டோம். ஸோ நல்ல பிக் தான். ஸோ ஓகே, நம்ம அதுக்கப்புறம் அன்கேப்டு டேஸ் யாரில் எடுத்தோன்னா ஹரி நிஷாந்த் எடுத்தோம், நம்ம தமிழ்நாடு பிளேயர். ஸோ அவரை யூஸ் பண்ணுவோமான்னு தெரில, பட் ஒரு அவருக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் இங்கே வந்துட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பகத் வர்மா, ஸோ அவருமாவா, ஆமாம் அவர் எடுத்தாங்க. ஸோ அவர் ஒரு 20 lakhs எடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸ் தான் வந்து இந்த ஒரு 4-5 பிளேயர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே இந்த வருஷம் வந்து மினி ஆக்ஷனில் எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ப்ரிடிக்டர் லைனில் போயிட்டோம்னா என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கில் ருத்ராஜ் அண்ட் ஃபேப்டு பிசிஸ் ஓப்பனிங் பண்ணுவார். ஸோ அதுக்கப்புறம் சுரேஷ் ரெய்னா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அம்பத்தி ராய்டு ஆடலாம். ஸோ அதுக்கப்புறம் மோயின் அலி, சரி தென் தோனி ஆடுவார் 6. அதுக்கப்புறம் வந்து சாம் கரன். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஜடேஜா மற்றும் கிருஷ்ண பகவத்தம் ஆடலாம். ஸோ கரண் சர்மாவில் கிருஷ்ண பகவத்தமும் ஆடலாம். ஸோ 9th பிளேஸ் அவங்க. ஸோ 10th 11th பார்த்தீங்கன்னா தீபக் சார் மற்றும் ஆசில் ஆடலாம். ஸோ இந்த லைன் அப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய பேட்ஸ்மென்ஸ் இருக்காங்க. கிட்டத்தட்ட கிருஷ்ண பகவத்தம் வரைக்கும் நம்மளுக்கு ஸ்ட்ராங்கான பேட்டிங் கிடைக்கும். ஸோ கிட்டத்தட்ட 8 பேட்ஸ்மென்ஸ்க்கு மேலே 8 பேட்ஸ்மென்ஸ் இருக்காங்க. 8-9 பேட்ஸ்மென்ஸ் வந்து இதிலே இருக்காங்க, அத்தனை பேராலையும் ஆட முடியும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு லைன் அப் இருக்குது. ஸோ சேம் தான், வெறும் ராய்டுக்கு பதிலாக ஷாக்கு தக்கர் யூஸ் பண்ணால் ஒரு 7 bowlers வருவாங்க, ஏன்னா 5 bowlers. அப்புறம் சாங்கர்ன் ஒரு ஆல்ரவுண்டர், மோயின் அலி ஒரு ஆல்ரவுண்டர் வருவாங்க. ஸோ இந்த 2 லைன் அப்புறம் உங்களுக்கு எந்த லைனை பிடிச்சிடும் நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில். ஸோ அதுக்கப்புறம் அடுத்த ஆர்சிபி மும்பை அப்படின்னு வந்துகிட்டே இருக்கும், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்களுக்கு கண்டிப்பாக வரும் வீடியோஸ் எல்லாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பை. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கெஸ்டன் ஸ்போர்ட்ஸ்க்கு, பை.